எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி ஆஃப்டர் லாங் டைம் மங்காத்தாக்கு அப்புறம் சோலோவா பண்ணுற படம். அண்ட் ஜெயக்குமார் சார் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக எடுத்த எங்கள் டைரக்டர் ஸ்ரீ அண்ட் பிரேம் லோகேஷ், சாரி யார் பேராக மிஸ் பண்ணியிருந்தா, அண்டு தமன் நல்ல மியூசிக் கொடுத்துருக்காரு. அண்டு ரம்யா இவங்களும் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க படத்தில். ஸோ நேற்றுலாம் கேட்டு கேட்டு டயர்டாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாடுறீங்களா சாங்? இன்னைக்கு வேணாமா அவங்க சாங்? ஸோ எல்லாம் அது ஒரு டீம் எஃபர்ட். ஸோ எல்லாம் சேர்ந்து பண்ணால் தான் இந்த படம். இப்போ தான் ஃபஸ்ட்டே நானே பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது அவுட்புட். எட்வின் சார் தேங்க்யூ, பரவாயில்ல சுமாராக தான் இருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்குது. அண்டு எல்லாத்த விட ஃபஸ்ட்டு நிகில் சார் அந்த ஸ்மைலு எந்திரனில் ரஜினி சார் மாதிரி இருந்துச்சு, பிரமாதமாக. ஸோ படமும் அந்த மாதிரி செம்ம லைவ்லியாக ஃபன்னியாக இருக்கும் படம். டார்க் காமெடி அண்ட் நல்ல படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு சீரியஸாக இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு நல்ல ஒரு சிரிக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது படத்தில். ஸோ நல்ல பேர் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு நல்ல படம் நடித்து, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படம் நடித்து சந்தோஷத்தில் தான் இருக்குது. அதோடய பேர் டமால் டுமில். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் பிகாஸ் பிட்ஸாக்கு அப்புறம் இந்த படம் தான் ரிலீஸ் ஆக போகிறேன். ரொம்ப நாளாக எங்களை எல்லாம் சந்திக்கிறேன். வி ஆர் ஆல் மீட்டிங் டுகெதர் அகெயின். ஸோ நான் ரொம்ப எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்ரீயை பற்றி தான் சொல்லணும், பிகாஸ் அவங்க இருக்கனால தான் நான் இந்த படத்தில் நடித்தேன். இப்போ ஐ ஆக்டட் இன் திஸ் மூவி பிகாஸ் அவங்க தான் நான் வேணும், நான் தான் நடிக்கணும்னு சொல்லி அவங்க அந்த ட்ரஸ்ட் எனக்கு எங்கிட்டே வச்சுருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தில் நான் நடித்தேன். ஐ ஆக்டட் பிகாஸ் ஆஃப் ஹிம் ஒன்லி. அவங்க ட்ரஸ்ட்னால தான் நான் நடிச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துக்கு ஸ்கிரிப்ட். இந்த பேக் போன் ஆஃப் த மூவி இல்லைனா ஹைலைட்டை நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்கேன், என்ன ஹைலைட் இந்த மூவியில்? ஹைலைட் ஆஃப் த மூவி இஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸஸ். என் வைபவுக்கு ரொம்ப மீட்டியான ஒரு ரோல், எனக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் அவங்க கூட இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, நிறைய ஹாப்பனிங்கான நிறைய சீக்வன்சஸ் இந்த மூவியில் இருக்கும். ஸோ ஸ்ரீ அவங்க ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரொம்ப தழக்கமாக இந்த படம் மேக் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங் டிரெக்டர். ஃப்யூச்சரில் நிறைய இன்னும் நல்ல நல்ல படங்கள் அவங்ககிட்ட இருந்து வரணும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெயக்குமார் சார், பிகாஸ் சச் அன் எனர்ஜெட்டிக் ப்ரொடியூசர். அவங்க வந்து எல்லா விஷயத்திலும் ரொம்ப பேலன்சிங்காகவும் இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டிங்காகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார், அவங்க ரொம்ப பேஷனேட்டாக இருக்கு. ஸோ ஐ திங்க் அவங்க ப்ரொடக்ஷன் இன்னும் நல்ல சூப்பர், ரொம்ப ஹோம்லியாக, ரொம்ப இன்னும் க்ரியேட்டிவாக நிறைய மூவிஸ் வருது வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அ குட் ரோல் டு லைக் மேக் மீ அ பார்ட் ஆஃப் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. கண்டிப்பாக தியேட்டரில் சூன் இட்ஸ் கான ஹிட் த ஸ்க்ரீன் வெரி சூன். பிளெஸிங்ஸ் வேணும், சப்போர்ட் வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். லலிதா ஷோபின்னு சொன்னார், பட் நான் இந்த படத்தின் மூலயமா அன்வதா ஷோபியாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இதுக்கு முன்னாடி லலிதாவாக தான் வந்தேன். என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் நான் முதல் தடவை அன்வதா ஷோபியாக இன்ட்ரடியூஸ் ஆகல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். டமால் டுமில் படம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். உதயகுமார் சார் எனக்கு இந்த கால் பண்ணும்போது சார்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து இப்போ தான் தமிழில் படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் தெலுங்குல தான் பண்ணிகிட்டு இருந்தேன், மலையாளம் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது நல்ல ஒரு டான்ஸ் நம்பர் சாங்ஸ் பண்ணோம் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை நீங்கள் பாட்டு கேளுங்க, டைரக்டர் சந்திங்க, பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் டைரக்டரை சந்தித்தேன், ஸ்ரீ அவர்களை சந்தித்தப்போ அவர் வந்து அந்த சின்ன அந்த கொஞ்ச நேரம் மீட்லேயே வந்து என்கிட்ட அந்த கதையை சொல்லிட்டாரு.
ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. அப்போ நான் நினச்சேன், இல்லை சார் மாண்டேஜ் சாங்னா மாஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அதில் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த சாங் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக வச்சு நான் பண்ணணும், பிகாஸ் அவருடைய அந்த ஆர்வம். அந்த மாண்டேஜ் சாங்கில் கூட போகாதேன்ற சாங் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அந்த சாங்கில் கூட ஒரு பெஸ்ட் ஆஃப் அந்த கதையை விட்டு வெளியில் போகாமல் இருக்கணும், அவர் கதை சொன்ன விதம், அவருடைய அந்த ஒரு பேஷன், அதாவது வந்து அது எப்படியாச்சும் நல்ல பண்ணணும் மாஸ்டர் பண்ணணும் சொல்லும்போது எனக்கு ஒரு சார் நம்ம பண்ணணும் கண்டிப்பாக, இதுலேயும் நம்மளுடைய பேர் கண்டிப்பாக வாங்க முடியும். அது நான் கோரியோகிராஃபர் அப்படின்றத விட அந்த படத்தில் நான் இப்படி ஒரு பாடலில் நம்மளுடைய பங்கு இருக்குன்ற போது ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ அதனால் அந்த பாடல் கிடைக்க ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு ஒரு நானும் ஒரு பி அ பார்ட் ஆஃப் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நண்பர்கள் மாதிரி இருந்து ஒர்க் பண்ணது என்ன, நாங்கள் 3 days தான் அந்த சாங்காக, பட் ஆனால் ஒரு ஃபேமிலியை விட்டு பிரியற மாதிரி ஒரு சின்ன ஒரு கணம் இருந்தது. ஐ ஹாவ் டு தேங்க் ஃபார் த என்டையர் டீம் டு மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ அவர்கள். அவர் வந்து அதான் சிந்திச்சுட்டே இருப்பார். நிச்சயமாக அவருடைய இந்த எங்களுடைய இந்த படம் வெற்றி அமையணுன்றதுக்காக உங்களுடைய ஆதரவு இன்றைக்குமே வேணும்னு கேட்டுட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். தீம் சாங் பார்த்தீங்க, நிறைய டமால் டுமில் டமால் டுமில்ங்கிற இது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்தது. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டு டமால் வந்து எங்கள் ப்ரொடியூசர் சிஜே ஜெயக்குமார், அந்த டுமில் வந்து எங்கள் டைரக்டர் ஸ்ரீ, இன்னொரு டமால் வந்து டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எட்வின் சார், டுமில் வந்து இசையமைப்பாளர் தமன். மூணாவது ஹெவியாக ஒரு டமால் டுமில்னு சத்தம் கேட்டது. அந்த டமால் வந்து எங்கள் ஹீரோ வைபவ், டுமில் வந்து ஹீரோயின் ரம்யா நம்பீசன். இப்போது ஒரு வித்தியாசமான டைட்டில் டமால் டுமில், வித்தியாசமான டைட்டில் வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மவுண்ட் ரோடுக்கு நடுவில் கிடந்த மஞ்சள் கைக்குட்டை, அதுவும் வித்தியாசமான டைட்டில் தான், அப்படியே வைக்கலாம். ஆனால் இவங்க அப்படி ட்ரை பண்ணலை. எதை வச்சா உண்மையிலே கேட்சிங்காக இருக்கும், எது எல்லாராலையும் புழங்கப்படுங்கிறது மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இந்த டைட்டிலில் இருந்து இவங்களுடைய க்ரியேட்டிவ் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சிஜே ஜெயக்குமார் சார்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு பெரிய அனுபவம் என்னென்னா, ஒட்டுமொத்த டீமை தன்னுடைய உள்ளங்கையில் தாங்கினார். நான் ரொம்ப நாளைக்கு பிறகு உணர்ந்து சொல்கிற வார்த்தை இது. அவ்வளவு அற்புதமாக எல்லா கம்ஃபர்ட்ஸையும் கொடுத்து மிக குறுகிய காலத்தில் திட்டமிட்டு எடுக்கப்பட்ட மிக சிறந்த படம் டமால் டுமில். இந்த படத்துடைய டைரக்டர் ஸ்ரீ வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கிரியேட்டருடைய நிதானம் முதல் படத்திலேயே இருந்தது. அப்படி பார்க்குறது ரொம்ப ரேர். ஃபஸ்ட்டு படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது இல்லை கேமரா அந்த பக்கம் ஓடினாலும் சரி இந்த பக்கம் ஓடினாலும் சரி எக்ஸைட் ஆயிடுவாங்க. எந்த பதட்டமும் இல்லாமல் தான் என்ன நினைக்கிறனோ அதை அற்புதமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை மிக்க டைரக்டர் ஸ்ரீ. அவருக்கு வந்து இந்த தயாரிப்பாளருக்கும் சரி, இது ஒரு துவக்கமாக இருக்கிறதே தவிர அவங்க இன்னும் நிறைய வெற்றிகளை, நிறைய ஆண்டுகள் சினிமாவில் நிலைத்த தன்மையை புகழோடு அவங்க இருப்பாங்கங்கிறது உறுதி. ஒரு கிறிஸ்டல் கிளியரன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பிக்சரைசேஷன் வந்து நான் ஒரு வித்தியாசமாக பண்ணுறேன் சார், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அப்படி தான் எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் ரியல் விஷுவல் ட்ரீட் வந்து டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எட்வின் சார் பண்ணியிருக்கிறார். யூஸ்வலாக நம்ம என்ன சினிமாவில் இது வரைக்கும் எப்படி பார்த்துருக்குறோமோ அப்படி காட்டப்படாமல், நான் டப்பிங் தியேட்டரில் பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன மலைப்பு வந்தது. இப்படியும் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை. எல்லா விஷயத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே சொல்லியிருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காமல் சொல்கிறதுங்கிறது சிரமமான விஷயம். அதை ரொம்ப அட்டீஸாக பண்ணியிருக்கிறாங்க டமால் டுமில் படத்தில். அப்புறம் எங்கள் ஹீரோ வைபவ் சார் வந்து எனக்கு எப்பொழுதுமே சினிமாவில் நிகில் என் நண்பன் சொன்னார், என்னை வந்து அண்ணன்னாரு சார் தான். அது அண்ணன்னா ரொம்ப பெரிய அண்ணாலாம் கிடையாது, ஒரு சின்ன அண்ணன் வேணால் வச்சுக்கலாம். ஒரு ஏஜுக்காக சொல்கிறாருன்னு எடுத்துக்கிட்டால் கூட எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அழுத்தமான 2 வரி மட்டும் மனசில் பதிந்த வரி, ஒரு நல்ல நடிகனுக்கு வெற்றி தாமதப்படுத்தப்படலாம் ஆனால் யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு இந்த படம் வைபவுக்கு எங்கள் ஹீரோவுக்கு அப்படி ஒரு படமாக அமையும். அவர் அஜித் சார் கூட ஆக்ட் பண்ணியிருக்கிறார், மற்ற நண்பர்கள் கூட ஆக்ட் பண்ணியிருக்கார், நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சினிமா பாரம்பரியத்தில், அவங்க அப்பா ஒரு புகழ்பெற்ற இயக்குனர்,
அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். சினிமாவுடைய எல்லா கிராஃப்ட்டும் தெரிந்த நடிகர்கள் வருவது கடினம். அதுக்கு மத்தியில் ஹீரோ வைபவ் இந்த டமால் டிமில் படத்தில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக வர்ற அளவுக்கு எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். ஸோ ஒட்டுமொத்த இந்த டமால் டிமில் டீம் வந்து உறுதியாக தலைப்பு எப்படி கேட்சிங்காக இருக்கோ அதே மாதிரி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறும். உங்களுடைய ஆதரவோடு நன்றி. இந்த படம் டமால் டிமில் கேட்சியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு டைட்டில், அதை தாண்டி வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து கதைக்கு வந்து அது சம்மந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆப்டாகவே அதை ரொம்ப முதல்ல யோசிக்கும் போதே அதை தான் விஷயமாக யோசிச்சுட்டுனோம். எனக்கு வந்து மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா என்னோடய ப்ரொடியூசர் தான். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இப்போல்லாம் வந்து கதையை கேட்குறதுக்கே வந்து ரெண்டு மணி நேரமா, என்னப்பா ரெண்டு மணி நேரம் சொல்கிற கதை, ரெண்டு மணி நேரம்லாம் கேட்க முடியாது, ஒரு பத்து நிமிஷத்தில் கதையை சொல்லேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் என்கிட்ட முதல்ல கேட்கும்போது அவர் சொன்ன மாதிரி, சார் இது வந்து சொல்ல கொடுக்குற கதை கிடையாது, இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு கொடுத்த உடனே ஒரு ஸ்கிரிப்டை ஒரு ரெண்டரை மணி நேரமாக படித்து எங்ககிட்ட நல்லாயிருக்கு நம்ம உடனே பண்ணலாம் அப்படின்னு சொன்ன என்னோடய ப்ரொடியூசர். அவர் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு தான் இந்த படத்துக்கு, அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து நம்ம எப்போவுமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது அது ஆரம்பத்தில் எங்ககிட்ட இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர். அது வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம். வந்து அது எட்வின் சக்கை என்னோடய கேமராமேனு, அப்புறமா வந்து எடிட்டர் பரமேஸ்கிருஷ்ணா, அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் சாமி, அதுக்கப்புறம் தமன். நாங்கள் இது வந்து ஒரு ஒரு இது வந்து தனியான ஒரு ஆளால் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்லாம் இது கிடையாது. ஒரு அது ஒரு படம் அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு யூனிட், ஒரு டீம் தான் ஒரு படம். அதுக்கப்புறமா வந்து ஹீரோ அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்கும்போது நாங்கள் வந்து வைபவ் அவரை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசினோம். பேசும்போது என் ப்ரொடியூசர் கேட்டார், வைபவ் அவர் எப்படி உங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது தான் சொன்னேன், இல்லை எனக்கு மங்காத்தா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அதோட பெர்ஃபார்மன்ஸு, அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவரோடது இருக்கும், ரொம்ப நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், அந்த பர்ஃபார்மன்ஸு எனக்கு இங்கே தேவைப்படுது, எனக்கு நிறைய இங்கே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸிங் ரோலாக இருக்குது, அதனால் எனக்கு வைபவ் இங்கே தேவைப்படுறாரு, எனக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் சார், இந்த கதைக்கு கண்டிப்பாக அவர் ரொம்ப ஆப்டாக இருப்பார் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணேன். இன்றைக்கி அந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு சோலோ லீடாக இன்றைக்கி அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அம்மியா அம்பிஷன், நாங்கள் வந்து கதையை வந்து ஃபோனில் தான் சொன்னோம் முதல்ல. ஃபோனில் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு ஹீரோயினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்றத அவங்க அப்பயே பிலீவ் பண்ணாங்க. அதை பிலீவ் பண்ண உடனே ஒரு நாள் உட்காந்து சிட்டிங்கில் பேசினோடனே இமீடியட்டாக எங்ககிட்ட ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே ஜெல்லாகிடுச்சு. இதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இன்னும் ரெண்டு ஆட்கள் யார் அப்படின்னா, கோட்டா ஸ்ரீனிவாசராவ் சாரும் ஷாஜி ஷிண்டே சாரும். நம்ம வந்து வில்லன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதும்போது இது வந்து சீரியஸ் காமெடி படம் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு வில்லன்ஸுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்காங்க. அந்த ரெண்டு வில்லன்ஸும் நாங்கள் எழுதும்போது நாங்கள் எந்த அளவுக்கு ரசித்தோமோ இன்றைக்கி அந்த ஸ்க்ரீனில் வந்து அதை விட பத்து மடங்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்திருக்கு. அந்த கேரக்டரை பார்க்கும்போது அந்த ரெண்டு கேரக்டரும் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேக் போனாக இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. அப்புறமா வந்து சார்லி சார், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர் என் கூட இருக்கார். ஆனால் என்னென்னா ஸ்பாட்டில் வந்த உடனே சார் ரெடி அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்ன உடனே அங்கே வந்து அவர் நிற்கக்கூடிய கேரக்டராக அவர் இருப்பார். அதுக்குமா வந்து மனோபாலா சார் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து நிறைய புதுசாக நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவங்கள ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மிங்காக ஒரு பெரிய ஆட்களாக அவங்க பின்னாடி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய இருக்குது. இதுக்கப்புறமா வந்து எங்களுடைய முதல் பூஜை, எங்கள் முதல் பூஜை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னென்னா கே பாலச்சந்தர் சார் வந்திருந்தார். அது வந்து லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு நாள் பாலச்சந்தர் சாரை மீட் பண்ணது. நாங்கள் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்படி வளர்ந்த ஒரு கேரக்டர்ஸ் தான் நாங்கள். அவர் எங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்கள் கூட அட்டன் பண்ணி எங்கள் கூட வந்து அந்த படத்தை வந்து முதல் நாளாக துவக்கி வச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த படமும் வந்து என்னென்னா ஒரு கேரக்டர் ஓரியன்டல் மூவி தான். இது ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ரெண்டு வில்லன்ஸு, இதை தாண்டி வந்து ஒரு சார்லி சார், மனோபாலா சார், இதை தாண்டி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லா கேரக்டருமே ஒரு இடத்துல கதையை நகர்த்திட்டே போகும். ஒரு சீனில் வந்து ஒரு சார்லி சார் இடத்துல ஸ்கோர் பண்ணிடுவார், ஒரு சீனில் வந்து கோட்டா சார் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிடுவார், ஒரு சீனில் வந்து ரம்யா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஒரு சீனில் வந்து வைபவ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அவங்க எல்லாருமே தனியாக பேசக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இந்த படம் அமையும். ஓவரால் வந்து தமன் அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேரியேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சாங்குக்குமான ஒவ்வொரு ஒரு ஐடென்டிட்டி ஒன்று இருக்குது. இந்த இந்த ஆல்பமாக வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆல்பமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் வந்து தாமரை மேடம் அவங்க வந்து ஒரு லவ் சாங் ஒன்று எழுதியிருக்காங்க, ஒரு அழகான லவ் சாங்கு. அதுக்கப்புறமா வந்து கருணாகரன் அவர் வந்து இந்த உஷா உதுப் மேடம் பாடின சாங்கை வந்து அவர் தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து மதன் கார்கி சார் அவர் ஒரு ஒரு அழகான ஒரு சாங் எழுதியிருக்காரு. அப்புறமா வந்து நாமுத்துக்குமார் சார் ஒரு கதையை வந்து கிளைமேக்ஸை முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கிற அந்த சாங்கை நாமுத்துக்குமார் சார் எழுதியிருக்காரு. இது இல்லாமல் வந்து என்னுடைய உதய் சாருக்கு நான் வந்து இங்கே வந்து நன்றி சொல்லணும். உதயகுமார் சார் என்ன அப்படின்னா
ஒரு டீமா நாங்க இறங்கும் போது வந்து எங்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் வந்து நாங்க பேசும்போது ஒரு சின்ன ஒரு கரெக்டான ஒரு ஆள் எங்களுக்கு நடுவுல தேவைப்பட்டாரு அப்படி வரும் அப்படி நாங்க நினைக்கும் போது என்னன்னா எங்களுக்கு உதய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு அவங்க டீம் அது மதியா இருந்தாலும் சரி அது வந்து ராஜசேகரா இருந்தாலும் சரி என்ன அப்படின்னா ஒரு அதான் ஒரு டீமா வந்து சார் நீங்க போங்க சார் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் நான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்க போங்க நீங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பேக்ல ஒரு ஆள் தேவைப்படுது அதுக்கு வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லணும் யாராவது ஒருத்தர் விட்டுருந்தனா கூட யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் மற்றபடி வந்திருக்கிற பத்திரிகை நேயர்கள் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இன்கேஸ் நான் யாராவது என்னோடய டீமில் விட்டுருந்தா கூட யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் யாருமே மறக்கலை பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நான் விட்டுருந்தா கூட அது யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை தேங்க்ஸ்